வெல்கம் பேக் டு சவுத் ட்ரிப். நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பனார்கட்டா நேஷனல் பார்க் இல்ல பெங்களூர் ஜூ அதோட பார்ட் டூ அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். பார்ட் ஒன் வீடியோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஸோ எந்த மாதிரி இடங்கள்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து லெப்பர்டு அது வரைக்கும் நம்ம பார்த்தோம் ஆக்சுவலி. ஸோ லெப்பர்டோட கண்டினியூஷன் அடுத்து வந்து நம்ம டைகர் அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்கறது, சாரி லயன் அதுக்கு அடுத்தது பார்க்கறது. ஸோ அந்த லயன் அதை தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். அதில் வந்து இரண்டு லயன்ஸ் வந்து ஒன்லி யூனோ ஆண் அந்த சிங்கம் தான் ரெண்டு வச்சுருந்தாங்க, பெண் சிங்கம் வந்து ஆக்சுவலி இல்லை அந்த கூட்டத்தில். ஸோ ரெண்டு ஆண் சிங்கங்கள் இருந்தது. ஸோ அதை பார்க்கறதுக்கு அழகாக இருந்தது, ரெண்டுமே வந்து பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ ரெண்டு தூங்கிட்டு தான் சோம்பேறியாக இருந்தது ஆக்சுவலி, அதுதான் உண்மை. ஸோ இதுக்கு பக்கத்துலேயே தான் வந்து அந்த லெப்பர்டு ஆக்சுவலி இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தது லைன். ஸோ நம்ம லெப்பர்டு வரைக்கும் எந்த மாதிரி பாதையில் வரணும்னு பார்த்தோம். ஸோ இதுக்கு அடுத்தது நம்ம தொடர்ந்து எப்படி பயணிக்கணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இதுலேருந்து நம்ம எண்டு எக்ஸிட் வரைக்கும் நம்ம போகிற வீடியோ தான் இந்த இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நீ நம்ம சொன்ன மாதிரி நம்ம லயன் பார்ப்போம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பேர்ட்ஸ் கலெக்ஷன் தான், நிறைய டைப் ஆஃப் பேர்ட்ஸ், ஆஸ்திரேலியன் பேர்ட்ஸாக இருக்கட்டும், இந்தியன் பேர்ட்ஸாக இருக்கட்டும், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இந்த கோழி வகைகள் அது எல்லாமே நம்ம பார்க்க முடியும். ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்க கோழி அந்த மாதிரி விஷயம் எல்லாம் வந்து தொடர்ந்து இதில் இருக்கும். ஸோ அந்த நம்ம இது வந்து எந்த இடத்துல இருக்கோன்னா அந்த வாட்டர் ஃபால் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா தான் அதை ஒட்டி தான் அந்த லயன் அண்ட் தென் லெப்பர்ட் இருக்கும். ஸோ அடுத்தது நம்ம அந்த ரோடு அப்படியே ஃபாலோ பண்ணி போனோம்னா ரைட் சைடில் இந்த ஃபுல் பேர்ட் கலெக்ஷனும் வச்சுருப்பாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேர்ட்ஸ் வந்து நிறைய இருந்தது ஆக்சுவலி. ஸோ நீங்கள் பார்க்கும்போது தெரியும் ஒவ்வொரு பேர்ட்ஸும் ஒவ்வொரு யூனிக்னஸ் இருந்தது. இந்த லவ் பேர்ட்ஸும் நிறைய வச்சுருந்தாங்க. அந்த லவ் பேர்ட்ஸ் டைப்லேயே வந்து பெரிய பெரிய நிறைய இன்னும் பேரட்டு இன்னும் அந்த பேரட்லேயும் நிறைய வரும் இல்லையா, ரெட் பேரட், அதுக்கப்புறம் வந்து ஒயிட்டு, க்ரீன், அந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் பேரட்ஸு அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அதே மாதிரி கோழி வகைகளும் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இந்த காட்டில் உள்ள கோழி, அதுக்கப்புறம் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும் அந்த இதுங்களெல்லாம் பார்க்கும் போதே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ ஏன்னா இதோட ஐடியாவே எல்லாம் யூனிக்காக காட்டணும் இல்லையா, நம்ம வீட்டில் உள்ள கோழியை கொண்டு இங்கே போட்டால் யாரும் பார்க்க மாட்டாங்க. ஸோ அதை நம்ம தொடர்ந்து அங்கே பார்த்துட்டு வரும்போது அடுத்தது நம்ம பார்க்குறது அந்த பீகாக், அதுவும் வந்து இருந்தது ஒயிட் பீகாக் ஆக்சுவலி. ஸோ ஃபர்ஸ்டில் நீங்கள் வந்து ஒயிட் பீகாக் பார்ப்பீங்க. நம்ம வந்து ஒயிட் பீகாக் வந்து இரண்டு ஆண் ஐனோ ஒயிட் பீகாக் உள்ள வச்சுருந்தாங்க, ப்ளஸ் அது கூட ஒரு இன்னும் நார்மல் நம்ம பீகாக்கும் ஒன்று இருந்தது. பட் இந்த ஒயிட் பீகாக் வந்து தோகை விரிக்கும் அப்படின்ட்டு நம்ம ஆல்மோஸ்ட் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம். ஸோ அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் இருந்தது பட் விரிக்கல, ஏன்னா தோகை விரிச்சாதான் பீகாக்கோட அழகு அப்படின்றது முழுமையாக நம்ம பார்க்க முடியும். ஸோ அதுக்காண்டி நம்ம வெயிட் பண்ணி பார்த்தோம், ஸோ நடக்கல. ஸோ அடுத்தது அதுக்கு அடுத்தது வந்து இதிலே வந்து ஒரு நார்மல் நம்ம பீகாக்கு ப்ளஸ் இன்னும் ஒரு டைப் ஆஃப் பேர்ட்ஸும் உள்ள வச்சுருந்தாங்க ஆக்சுவலி அதுக்கு அடுத்த கேஜ்லேயும். ஸோ அந்த பீகாக்கும் அப்படியே மேலே உட்காந்துட்டு இருந்தது. ஸோ பெருசாக எதுவும் வரல, ஆக்டிவிட்டீஸ் இல்லை. ஸோ அதையும் நம்ம பார்த்தோம். அதுக்கு அடுத்ததுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம அதை தொடர்ந்து நம்ம உள்ளே போகும்போது இன்னொரு ரூட் வரும். ஸோ அங்கேயும் சில பீகாக்ஸு, அதுக்கப்புறம் வந்து பருந்து வகைகள் அதுவும் வந்து ஒரு ரெண்டனும் இருந்தது. அதுக்கு அடுத்தது வந்து குரோக்கடைல். குரோக்கடைலேயே நிறைய டைப் இருக்கு. ஸோ அதில் ஃபர்ஸ்ட்ல நம்ம இந்த குரோக்கடைல் பார்ப்போம் இந்த ரூட்ல நம்ம வரும்போது. ஸோ குரோக்கடைல் வந்து எல்லாமே நம்ம பார்த்தா தெரியும், எந்த மூமெண்ட் இல்லாத மாதிரி தான் எப்பவுமே இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு அடுத்தது நம்ம திரும்பவும் என்னன்னா இதை சுத்தி வரும்போது அடுத்த சைடில் திரும்பவும் ஒரு பேர்ட் கலெக்ஷன் தான் இந்த சைட்லேயும் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ நம்ம இதை அப்படியே சுற்றி வந்துட்டு அடுத்த சைடு போகும்போது அடுத்த ஒரு ஏன்னா பியூட்டிஃபுல்லான ஒரு பேர்ட்ஸ் கலெக்ஷன் உங்களுக்கு அடுத்ததும் இருக்கும். எல்லாமே யூனிக்னஸ் இருந்தது, எல்லாம் வந்து ரிப்பீட்டடாக இல்லாமல், எக்ஸ்பெஷலி அந்த கிண்ணி கோழி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கோழி டைப் எல்லாம் இருந்தது, இது வீட்டில எல்லாம் வளர்ப்பாங்க ஆக்சுவலி. ஸோ அந்த கோழி வகைகளாக இருக்கும். பேரட்லேயே இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேரட்டும் நான் ஆக்சுவலி இந்த இதில் பார்த்தேன், ஏன்னா அந்த பச்சை கலர்ல ரொம்ப சிம்பிளா ஒரு மாதிரி இருந்தது அது பாக்குறதுக்கும். அதை பார்த்துட்டு நீங்க இன்னும் தொடர்ந்து முன்னே போகும்போது இந்த இந்தியன் ஜெயின் இனஸ்குரில் பெரிய அணில் இருந்தது. அதை தொடர்ந்து நம்ம முன்னே பார்க்க போகும்போது ஒரு 3-4 டைப் ஆஃப் இந்த ஆமை வகைகள் இருக்கு இல்லையா, ஆமைகள் வந்து இருந்தது நிறைய. ஸோ ஒரு 3 கேஜில் வச்சுருந்தாங்க, 3லேயும் அதோட யூனிக்னஸோட 3 டிஃப்ரெண்டாக இருந்தது. அப்புறம் வந்து அடுத்தது நீங்கள் அதை அப்படியே சுற்றி திரும்ப வரும்போது நெருப்பு கோழி, நம்ம தெரியும் ரொம்ப க்ளோஸில் வந்து நின்றுட்டு இருந்தது ஆக்சுவலி. ஸோ ரொம்ப பக்கத்தில் போகாதீங்க, ஏன்னா அது வந்து எப்படா அட்டாக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தது. ஸோ இவ்வளோ முடிச்சப்புறம் அடுத்தது நம்ம வரதான் எக்ஸைட்டிங்கான ஒரு பார்க் அப்படின்னு அது ஸ்னேக் பார்க் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் நம்ம பார்க்க போகிறது ஸ்னேக் டூர். இதுக்கு அடுத்து அதுவும் அதே இடத்துல இருந்து தான். ஸோ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்னேக்ஸ் தான், எல்லா டைப் ஆஃப் ஸ்னேக்ஸும் பார்க்க முடியும். அனகோண்டா, அப்புறம் வந்து இன்னும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்னேக்ஸ் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. ஃபர்ஸ்ட்ல நம்ம பார்க்கறது ஒவ்வொரு ஸ்னேக்ஸும் நீங்கள் இப்போ பார்த்துட்டே வரும்போது தெரியும் ஆக்சுவலி. ஸோ இந்த ஸ்னேக்ஸ் எல்லாமே வந்து
மூமெண்ட்ஸே இல்லை. ஏன்னா கொஞ்சம் கிரேசியாக தான் இருந்து, ஏன்னா கொஞ்சம் வந்து இதுங்கெல்லாம் அங்கங்கே ஓடு இருக்கும்போது தான் நமக்கு வந்து அந்த பார்க்கறதுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ரொம்ப நேரம் பார்த்தோம், மக்கள் எல்லாம் கூச்சலெல்லாம் விட்டு பார்த்தாங்க. ஸோ அதுங்களுக்கு இதெல்லாம் பழக்கம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நான். எல்லாமே அங்கங்கே ஒரு இடத்துல போய் தூங்க ஆரம்பிச்சு, சோம்பேறி அப்படி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தூங்கிட்டே தான் இருந்தது, எந்த ஆக்டிவிட்டியும் இல்லை. அதுல ஒரு எக்ஸைட்டிங்கா நம்ம பார்த்தது இந்த கிங் கோப்ரா பார்த்தோம் நம்ம. நிஜமாவே ஒரு வேற லெவல் தான், ஏன்னா கிங் கோப்ராக்குன்னே தனி மதிப்பு இருக்கு. காட்டுக்கே அந்த பாம்புகளுக்கெல்லாம் ராஜா அப்படின்னு சொல்ற மாதிரி, இந்த காட்டுக்கு சிங்கம் மாதிரி இது வந்து காட்டு பாம்புக்கு ராஜா அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி அதுவும் சுருண்டு மடங்கி படுத்துட்டு ரெண்டனும் இருந்தது. ஆனா அடுத்தது நம்ம பார்த்தோம், அடுத்ததும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்னேக்ஸ் இருந்தது. ஸோ அதையும் பார்த்தோம். ஆனால் இந்த ஸ்னேக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஆக்டிவா இருந்தது. இந்த ஸ்னேக் எல்லாம் எந்த ஸ்னேக் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம நாகப்பாம்பு. படம் எடுக்கும் இல்லையா பாம்பு, அந்த நம்ம நாகப்பாம்பு தான். அந்த ஸ்னேக் எல்லாமே வந்து நிஜமாவே ஆக்டிவா தான் இருந்தது, ஓரளவு மூமெண்ட் இருந்தது. வேற எந்த ஸ்னேக்குமே நம்ம பார்த்த ஒட்டுமொத்த கூட்டத்துல எல்லாமே சோம்பேறியா தூங்கிட்டு இருந்தது. பட் இந்த இடத்துல மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே மரத்துல ஏறதா இருக்கட்டும், கீழேயும் கொஞ்சம் மூவ்மெண்டா ஓடிட்டு இருக்கதா. ஒரு ஸ்னேக் ஆக்சுவலி அந்த படம் எடுக்கிறதுக்கு ஓரளவு லைட்டா விரிச்சுது, பட் அதுக்கப்புறம் அப்படியே திரும்ப இதாயிடுச்சு. ஸோ நம்ம வெயிட் பண்ணோம் இன்னும் கொஞ்ச நேரம், ஸோ ஏதோ படம் ஏதாவது எடுத்துருமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த மாதிரி அவ்வளோ ஆக்டிவாக தான் இருந்தது எல்லாமே, அங்கங்கே ஓடிட்டு இருந்தது. பட் அந்த இந்த பாம்புகள் சட்டைகளை அதிகமாக கலத்தி போடும் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நிறைய பாம்பு சட்டைகள்லாம் இருந்தது. ஒரு சில பாம்புகள் அந்த சட்டை கலக்கிறதுக்கான அந்த டைப்ல இருந்தது, ஏன்னா அதுக்கு மேலே எல்லாம் பார்க்கும்போதே தெரியும் அது கலத்துறதுக்கு. ஸோ அந்த மாதிரி லெவல்லையும் நிறைய இருந்தது. ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த ஸ்னேக் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருந்தது வேற எல்லா ஸ்னேக் இது எதையும் கம்பேர் பண்ணும்போது. ஸோ இதுக்கு அடுத்ததாக இன்னொரு ஸ்னேக்கும் இருந்தது, அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஆக்டிவாக தான் இருந்தது. பட் நம்ம நிறைய டைம் இதில் தான் ஸ்பெண்ட் பண்ணோம். எல்லாருமே ஆக்சுவலி எங்கள் ஒட்டுமொத்த கூட்டமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை சுற்றிட்டாங்க. ஏன்னா வேற எல்லா இடத்துலையும் நான் சொன்ன மாதிரி அந்த அளவுக்கு ஒரு மூமெண்ட் இல்லை, எல்லாமே வந்து சோம்பேறியாக தூங்கிட்டு இருந்தது. அதுக்கு மேலே தப்பு சொல்ல முடியாது, ஏன்னா இதெல்லாம் அப்படியே அடைச்சு போடும்போது அதுங்களுக்கு பெருசாக ஓடுறதுக்கு இடம் இல்லாமல் பல நாட்கள் ஓடிட்டு அப்படியே ரிலாக்ஸ் ஆயிருக்கும். ஸோ அதுங்க எங்கடா நம்ம ஓடுறது அப்படின்ற மாதிரி ஆயிருக்கும், சாப்பிட்டுட்டு சோம்பேறி ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த எலி எல்லாமே உள்ள விட்டுருந்தாங்க ஆக்சுவலி, அப்படியாவது அது மூமெண்ட் ஆகும்னு தான் விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் அந்த மாதிரி எதுவும் இல்லை, சைலண்ட் தான் இருந்தது. அடுத்தது இந்த சாரப்பாம்பு, அதை நீங்க பார்த்தேன், அதுவும் வந்து ஓரளவு மூமெண்டாக தான் இருந்தது. பட் ஆனால் கம்மியான பாம்பு தான் இருந்தது ஆக்சுவலி உள்ள. ஸோ அப்புறம் வந்து ஒரு கிரேசியான ஒரு அனிமல், இது நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம், ஊண்டுன்னு சொல்லுவாங்க. அதுவும் நம்ம பார்த்தோம், இந்த பல்லியோட பெரிய டைப் ஆஃப் பல்லி அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது. ஸோ இதெல்லாமே ஒரு இடத்துல பார்ப்போம். அடுத்தது நம்ம திரும்ப அடுத்த இடத்துக்கு போகும்போது போகிற பாதையில் இந்த இரண்டு குட்டி குரங்கு வந்து நிஜமாக சூப்பராக பிளே பண்ணிட்டு இருந்தது. அதை பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. அதுலேயே ஒரு சின்ன கூட்டம் சேர்ந்துட்டு அதோட தாய் குரங்கு கூட கோபத்தில் வந்து ஒருத்தங்களோட சாரியெல்லாம் பிடிச்சி இழுத்துருச்சு அந்த மூமெண்ட்டில். ஸோ அந்த மாதிரி, பட் இதுங்க ரெண்டும் க்யூட்டாக யூனோ எதுவுமே இல்லாமல் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தது. ஸோ அதை தொடர்ந்து நம்ம பயணிக்கும் போது அடுத்தது ஒரு குரோக்கடைல் கூட்டம் நீங்கள் பார்ப்பீங்க. முதலை வந்து இதுலையும் கொஞ்சம் நிறைய முதலைகள் இருந்து எல்லாமே முதலைகள்னு போகும்போதே பெரிய ஆக்டிவிட்டிஸ் எதுவும் இருக்காது. ஸோ இதோட நம்ம இந்த சைடில் உள்ள எல்லா பார்க்கும் முடிஞ்சிடும். ஸோ அடுத்தது நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து போக வேண்டியது இருக்கும் அடுத்த ஸ்பாட்டு. அடுத்த ஸ்பாட்டு தான் ஆல்மோஸ்ட் அந்த எக்ஸிட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம். இந்த இடத்துல நம்ம என்னென்ன பார்ப்போம் அப்படின்னா, முதல்ல பேர்ட்ஸ், பேர்ட்ஸ்னால் நம்ம அந்த பேர்ட்ஸ் எல்லாம் தள்ளி, இது வந்து நம்ம அந்த வாட்டர் பேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, தண்ணியிலே வாழ்கிற உயிரினம், அந்த தண்ணியில் உள்ள பேர்ட்ஸ், இந்த கொக்கு, நாரை, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய இந்த யூனோ ஸ்வான், இன்னும் நிறைய டைப் ஆஃப் பேர்ட்ஸ் வந்து இருந்தது. ஈவன் வெளிநாட்டு பறவைகளும் அந்த கூட்டத்தில் இருந்தது. அதை பார்க்கும்போது சூப்பராக இருந்தது நிஜமாகவே. ஏன்னா நம்ம இந்தியன் நம்ம கொக்கெல்லாம் நம்ம பார்த்துருப்போம், நாரை வகைகளெல்லாம். பட் வெளிநாட்டில் எல்லாம் பார்த்தோன்னா ஒரு சில இடங்களில் அந்த அதோட முகம் வந்து அந்த நோஸ் அந்த அந்த வாய் போது ரொம்ப லெந்தியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் யூனோ பறவைகள், அந்த நீர் வாழ் பறவைகள் இருந்தது. ஸோ அதை பார்க்குறதுக்கும் சந்தோஷமாக இருந்தது. அதில் நிறைய டைப் வச்சுருந்தாங்க, எல்லாமே ஓரளவு கத்திட்டு ஓடிட்டு இருந்தது. ஏன்னா இது கொஞ்சம் ஸ்பேஸியாக வச்சுருக்கிறதுனால இந்த இடத்துக்குள்ள அதுங்க பறந்து திரிய முடியும் ஓரளவு. ஏன்னா அது கொஞ்சம் பியூட்டி அப்படின்னு சொல்லலாம் இந்த இடத்துல. ஏன்னா வேற எல்லாத்துலேயுமே எல்லாம் சின்ன சின்ன கேஜில் வச்சுருந்ததுனால பெருசாக பறக்க முடியாது. பட் இந்த நாரை அந்த கொக்கு அந்த வகைகள் இதுங்க இருக்கிற இடத்துக்கு ஓரளவு கொஞ்சம் லெந்தியாகவே வச்சுருந்தாங்க. ஸோ அதனால அதுங்க பறந்து திரிய முடியும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா குரங்குல டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் குரங்கு எல்லாமே வந்து இங்கே வச்சுருந்தாங்க, அதுவும் நல்லா இருந்தது. ஸோ அதுலேயும் நிறைய டைப் ஆஃப் குரங்குகள் இருந்ததை நம்ம ஒரே டைமில் பார்க்கும்போது அதுவும் யூனிக்னஸாக இருந்தது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரு
ஒன்றுக்கு வந்து மூஞ்சி வந்து ரொம்ப ஒல்லியா இருக்கும், இன்னொன்னுக்கு மூஞ்சி ரொம்ப பெருசா இருக்கும், ஒன்னு வந்து டைகர் ஷேப்ல உள்ள மங்கி, அப்புறம் இன்னொன்னு மனுஷருக்கு மாதிரியே சின்னதா இருந்து, பட் அது ரொம்ப வெகு தூரத்துல இருந்து அந்த அளவு அதை நம்ம பார்க்க முடியல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு 5 to 6 வெரைட்டி ஆஃப் மங்கிஸ் வந்து ஒரே லைன்ல அப்படியே நீங்க பார்க்க முடியும். அதுங்களுக்கும் கொஞ்சம் ஸ்பேஸியா விளையாடுற மாதிரி இடங்கள் எல்லாமே வச்சிருந்தேன். நிஜமா அது சூப்பரா இருந்தது. ஏன்னா இதுங்க இந்த குரங்கு வகைகள் இதுக்கு எல்லாத்துக்குமே இடங்கள் நிறைய இருக்குது. ஸோ அதுங்க வந்து பிளே பண்றதுக்கு தகுந்த மாதிரி ஊஞ்சல் அமைப்புகள் எல்லாமே அமைச்சிருந்தாங்க. ஸோ அதை தாண்டி நம்ம முன்ன வரும்போது மியூசியம் இருக்குது. ஆக்சுவலி அந்த குரங்கு பக்கத்துல அந்த ஒரு சின்ன ஒரு அனிமல் மியூசியம் வச்சிருக்காங்க. ஸோ டைம் இருந்தா கண்டிப்பா போய் பாருங்க. அதையும் பார்த்தா நம்மளோட டூர் அப்படின்றது எண்டுக்கு வந்துட்டோம். ஜூவா கம்ப்ளீட்டா நம்ம கவர் பண்ணிட்டோம். ஒட்டுமொத்தமா சூப்பரா இருந்தது. ரெண்டு பார்ட்டா போட்டுக்கோம், பார்ட் 1 பார்ட் 2. இதை கவர் பண்ணி ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஜூல என்ன இருக்கு பெங்களூர் ஜூல அப்படின்றது உங்களுக்கு தெள்ள தெளிவா தெரிய வந்துடும். கண்டிப்பா இந்த வீடியோ பயனுள்ள வீடியோவா இருக்கும்னு நினைக்கிறேன். பெங்களூர் வந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு டைமாவது போய் பாருங்க. எக்ஸ்பெஷலி குழந்தைங்களோட இருந்தீங்க அப்படின்னா கொண்டு போனீங்கன்னா என்ஜாய் பண்ணுவாங்க. என்னோட கிட்ஸ் வந்து நிஜமாவே என்ஜாய் பண்ணாங்க. கிரேசியா வைல்டா ரொம்ப சவுண்ட் எல்லாம் போட்டு நிஜமா என்ஜாய் பண்ணாங்க. நல்லா இருந்தது. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வீக்கெண்டா இருந்தது. போயிட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்தோம். ஸோ இந்த பக்கத்துல இன்னும் ஒன்று ரெண்டு இடங்கள் நம்ம வந்து கவர் பண்ணோம். அது எல்லாமே வந்து அடுத்தடுத்து வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. பாருங்க, பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிடுங்க. இன்னொரு வீடியோ பதிவில் சந்திப்போம். ஸ்டே கேர், தேங்க்யூ, பை பை.